ஹாய் வணக்கம், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஓகே, இன்னைக்கு வந்து எரா கீ ரோஸ்ட் வந்துட்டு ரொம்ப நல்லா வந்துருச்சு அப்படின்றதுனால இதுலேயும் வந்துட்டு ஒரு ட்ரையல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு தேவையான பொருட்கள் அதே தான், நம்ம சிக்கனுக்கு பண்ணதே தான். ஸோ காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய், பூண்டு, அப்புறம் சீரகம், மிளகு, சோம்பு, கருவேப்பிலை, எறா, நெய், உப்பு. ஸோ இந்த எறாவில் வந்துட்டு நான் ஏற்கனவே வந்துட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு மேரினேட் பண்ணியிருக்கேன். அவங்க எல்லாருக்கும் தெரியும், சீ ஃபுட்டில் வந்துட்டு தயிர் போட்டு தயிர் ஆட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. உடம்புக்கு நல்லது இல்லையோ ஏதோ சொல்லுவாங்க, எனக்கு தெரியாது என்ன ரீசன்ன்றதுலாம். ஆக மொத்தத்தில் தயிர் கிடையாது, லெமன் கொஞ்சம் போட்டிருக்கேன், அப்புறம் என்னது உப்பு, மஞ்சத்தூள். ஓகே, ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கலாம். இதை வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு சிக்கனுக்கு பண்ணுற மாதிரி தான் நெய்யில் போட்டு வறுத்துக்கிட்டு, அப்புறம் இதெல்லாம் வறுத்து எடுத்துட்டு அரைச்சி அந்த மசாலாவை ஆட் பண்ணி தான் அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் வந்து ப்ரொஃபஷ்னல் குக் கிடையாது, என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும். ஸோ ஏதோ ஒரு ஃபன்னுக்காக பண்ணுறேன், அளவுலாம் எனக்கு கண்டிப்பாக தெரியாது. நான் என்ன கையளவு கண்ணளவு அப்படி பார்த்து பண்ணுறதுனால அளவு எனக்கு தெரியாது. ஸோ பிகினர்ஸ்லாம் வந்துட்டு நாங்களாம் என்ன பண்ணுறது என்னன்னு நிறைய பேர் வந்துட்டு கேட்டாங்க. குக்கிங்கே வந்துட்டு ஒரு லேர்னிங் தான். ஸோ இதை வந்துட்டு இதுவாக வச்சுட்டு நீங்களும் லேர்ன் பண்ணிக்கோங்க, உங்கள் கையை கண் எப்படி வச்சு பண்ணலாம் அப்படின்றத. நான் ஏதாவது தப்பு தப்பாக சொல்லி நீங்கள் அதே மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி சரியாக வரலன்னா என்னை திட்டக்கிட்ட போகிறீங்க. ஸோ கொஞ்சம் அப்படியே முன்ன பின்ன பார்த்து நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு பழக ஆரம்பிங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம ப்ரொசீஜர் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு. அதில் காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம், காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து அப்படியே ஒரு ஒரு பொருளாக இதிலே நான் ஆட் பண்ணிடுறேன். நான் சீரகம், மிளகு, சோம்பு, ஏதோ மறக்கிற மாதிரியே இருக்குது என்னன்ட்டு தெரியல. சொன்ன மாதிரி பூண்டு வந்து கழுவி காய வச்சுருக்கேன் நான் எப்பவுமே வந்ததுன்னா. ஸோ அதை வந்துட்டு டைரெக்டாக போட்டு இது பண்ணிக்கலாம், இதில் அரைக்கணும் இது வறக்கணுன்ட்டுலாம் அவசியம் கிடையாது. இதை வந்து இப்போது அரைச்சிட்டு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் அரைக்கணும். ஓகேவா, அரைச்சிட்டு எப்படி வருதுன்னு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். ஓகே, இப்போது ஒரு பக்கம் வந்து கடாயில் நெய்யும் எண்ணெயும் போட்டு வச்சுருக்கேன், அதில் வந்து வறுத்து எடுத்துடலாம். எறாவை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த மசாலாவை ஆட் பண்ணலாம். அது ஒரு 80% குக்கிங் ஸ்டேஜில் வந்து எடுத்துடலாம். இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் வறுத்துட்டு காட்டுறேன். எனக்கு ஃபஸ்ட்டு போட்டு வறுத்து எடுத்தது ஒரு மாதிரி ரொம்ப பிளாண்டாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா, லைட்டாக வந்துட்டு மிளகுத்தூளும் கொஞ்சம் இது பேர் என்ன லைட்டாக ரொம்ப லைட்டாக கரம் மசாலா போட்டிருக்கேன். ஸோ அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் இன்னும் ஆட் ஆகட்டும் அப்படின்றதுனால வறுத்து எடுத்தாச்சு. இப்போ அடுத்து வந்துட்டு இந்த அரைச்சி வச்சுருக்கிறத போட்டுருவோம். அந்த மிச்சம் இருக்கிற நெய்யே தான் ஆட் பண்ணுறேன். வந்துட்டு நல்லா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் லைட்டாக அந்த ராஸ்மல் போட்டோம், அது வரைக்கும் போட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரான்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். மீன்வைல் நான் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ண மறந்துட்டேன், அதையும் போட்டுருவோம். கருவேப்பிலை ஆட் பண்ணிடுறேன். இப்போ ப்ரான்ஸ் போட்டு ஒரு 2 மினிட்ஸ், ஏன்னா நம்ம ஏற்கனவே பண்ணிட்டோம்.
prawns வந்து தண்ணி விட ஆரம்பிக்கும் சோ அதனால என்ன பண்ணலாம் ஒரு 1 minute வந்து சிம்ல வச்சிட்டு அதுக்கு அப்புறம் வந்து ஹைல வெச்சிட்டுங்க அப்பதான் கொஞ்சம் நல்லா dry-ஆ நல்லா வரும் Almost, நம்மளுடைய prawn ready ஆயிடுச்சு. Color வந்து பார்க்க சூப்பரா இருக்கு. இதுல ஆக்சுவலா இந்த கலர் கிடையாது. நல்லா ரெட்டா சூப்பரா இருக்கு. இத எடுத்துட்டு plating-ல காட்டுறேன். நீ சொன்ன மாதிரி எல்லாமே போட்டா கரெக்ட்டா. ஒரே ஒரு சின்ன change என்னன்னா சூடு வைக்காம நிம்மதியா சமைச்சேன் நீ. Chef வந்து சொல்லி கொடுக்கும்போது இதெல்லாம் நடக்கது சகஜம். நீ chef-ஆ? ஆமா. சரியா இருக்கல. கொஞ்சம் உப்பு போடு. கொஞ்சம். இந்த போட்டுறோம் கையால். கரெக்ட்டா தான் இருக்குது. பட் இருந்தாலும் அப்படியே. பிரான்ல வேற உப்பு போட்டுர்க்கேன் நான். கரெக்ட்டா இருக்கு. அப்ப இந்த மாதிரி இதெல்லாம் எப்படி? ஓ, மழை சாரல் போல அப்படியே. போட்டேன். உப்பு கரிக்கும். அப்படியே சாப்பிடுறோம். இத அப்படியே இதோட எடுத்துறோம் இன்னும் வந்து ரொம்ப இது பண்ணாது நம்மளுக்கு ரிவ்யூ வந்திருக்கு லாரல் ஹார்டியா சொன்னது வந்து உன் பொண்ணு தான் அவளுக்கு எதாவது சொல்ல விரும்புறியா இந்த வீடியோவும் பாப்பா எப்படின்னு இருக்கா அட்ராஷியஸ் பிஹேவியர் அதெல்லாம் விதமான சூப்பர் திறமான எண்ணெயை நெய்யை ஊற்றி அழகாக சமைச்சிருக்க எங்கேயோ போகிறோம் சூப்பரான கீ ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு நான் இன்னும் டேஸ்ட் பண்ணவே இல்லை அவர் பார்த்துட்டு போயிட்டாரு கேட்டிருப்பீங்க அவர் பேசுறதெல்லாம் ஓகே நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இப்போ இந்த வாட்டி பண்ணும்போது ரொம்பவே சிம்பிளாக இருந்த மாதிரி இருந்தது எனக்கு ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஏற்கனவே அனுபவிச்சிட்டேன்ல அதனால் ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது என்னன்னு சொல்லுங்கள் இது கூட வேறு ஏதாவது சேர்த்தா நல்லாயிருக்கும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் கான்டெஸ்ட் ஞாபகம் இருக்கா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் விரைவில் கான்டெஸ்ட் ஓகே பாய் அப்புறம் யார் சப்ஸ்கிரைப் பண்ணுவா லைக் பண்ணுவா ஷேர் பண்ணுவா கண்டிப்பாக பண்ணுங்க ஓகேவா இப்போ மறுபடியும் உண்மையாகவே பை